ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையில் நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது இதில் இந்தியா என தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியாவின் கோட்டை என கூறப்படும் பிரிஸ்பென் கபா மைதானத்திலேயே இந்தியா மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை இரண்டு ஒன்று என கைப்பற்றியது முதல் போட்டியில் பேட்டிங் செய்தபோது முகமது ஷமி காயமடைந்தார் இதனால் அவர் மற்ற மூன்று போட்டிகளில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் காயம் ஏற்பட்ட போதும் அவரது மனநிலை எப்படி இருந்தது என்பதை முகமது ஷமி நினைவு கூர்ந்துள்ளார் இதுகுறித்து முகமது ஷமி கூறுகையில் இந்த வெற்றி மிகப்பெரிய சாதனை இந்திய அணியில் ஏராளமான வீரர்கள் காயமடைந்தனர் ரிசர்வ் வீரர்களை வைத்துக் கொண்டு அணியை ரஹானி வழி நடத்தியது பாராட்டுக்குரியதாகும் அறிமுகமான வீரர்கள் அவர்களுடைய ஆளுமையை வெளிக்காட்டினார்கள் மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தற்போது தொடர்ந்து தொடரை கைப்பற்றியது இந்த வரலாற்று சாதனையுடன் ஒப்பிட எதுவும் இல்லை இந்த தொடரில் ஒரு அணியை நாம் சிறப்பாக செயல்பட்டுள்ளோம் இந்த வீச்சு அல்லது பேட்டிங் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக தங்களது பணியை செய்தார்கள் இந்த வெற்றி உலகின் எந்த ஒரு இடத்திலும் அவர்களது இடத்தில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் என்பது நிரூபணமாகியுள்ளது நான் காயமடையும் போது கண்ணீர் விட்டு அழுதேன் ஏனென்றால் நாங்கள் ஏராளமான திட்டங்கள் தீட்டியிருந்தோம் ஆனால் அணியிலிருந்து இடையிலேயே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது நான் நிர்வாகத்திற்கு சப்போர்ட் ஸ்டாஃப்களுக்கு அனைத்து வீரர்களுக்கும் இந்த வெற்றியை பெற்றதற்கான பெருமையை வழங்கினேன் என்றார்